பிரைஸ் லார்ட். யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:15-16, John 20:15-16. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். கவனிங்கள், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாகும். இன்றைக்கு இதுதான் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஸ்திரீயை யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், யாரை தேடுகிறாய், என்ன காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன் கண்ணீரை துடைக்கிறவர் கர்த்தர். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியை பார்த்து, நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவர் பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும் என்று தன் சொந்த கையினாலே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு 3 நாள் உறங்காமல் சொந்த கையினாலே ஆயத்தம் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டு வந்து நிற்கிறார். பொதுவாக வைத்தியரை வைத்து தான் அதை ஆயத்தப்படுத்துவார்கள். அதியம் புஸ்தகம் 50:2 வாசித்து பார்த்தால், யோசேப்பு தன் சொந்த தகப்பின் யாக்கோப்புக்காக தான் சொந்த தன்னுடைய சொந்த கரத்தினாலே வைத்தியரை வைத்து ஆயத்தம் பண்ணினான். அப்படிப்பட்ட ஒரு தைலத்தை இவளே சொந்த கரத்தினாலே ஆயத்தப்படுத்தி 3 நாள் உறங்காமல் எடுத்துக்கொண்டு கல்லறனிடுக்கு ஓடுகிறாள். அதிக இருட்டோடு ஒரு பெண் கல்லறைக்கு ஓடி வர முடியுமா? ஓடி வருகிறாள். யாரை பார்க்க? நேசரை பார்க்க, மணவாளனை பார்க்க, 6 உயிரை பார்க்க, ஒப்பற்ற செல்வத்தை பார்க்க, தன்னை ரட்சித்த, தன்னை விடுவித்த, 7 பிசாசுகளை விரட்டின அவரை பார்க்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? இந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிருக்கணும், இந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே வைராக்கி இருக்கணும், இந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கணும், இந்த அளவுக்கு ஆண்டவர் பற்றிக்கொள்ளணும். முதல் முதல் இயேசு யாருக்கு தெரியுமா தரிசனமானார்? இவளுக்கு தான் தரிசனமானார். அப்போ எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பா பாருங்க. நீங்களும் அப்படி வைராக்கியமாக இந்த நாளில் தேடுங்க. இந்த நாளில் விசுவாசத்தோடு இருப்போம், வைராக்கியமாக தேடுவோம். நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்காமனால இருக்க முடியல. எனக்கு அவரை பார்க்கணும், என் நேசரை பார்க்கணும், என் மனவாளனை பார்க்கணும், அவரை பார்க்கணும், என் கண்கள் காணணும், என் கண்களால் அதை நான் பார்க்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும், அவருடைய அன்பை நான் பார்க்கணும், அவருடைய முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி விசுவாசிப்போம், வாஞ்சிப்போம். இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தினால் அலங்கரிப்பாராக. வானம் திறக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கட்டளை வைக்கிறார், இந்த அன்பை கட்டளை வைக்கிறார், இந்த ஒரு வைராக்கியத்தை கட்டளை அவிழ்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. God bless you. God bless you.